தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். ஸோ ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்தாச்சு, டென்த்து ரிசல்ட் வந்தாச்சு. நேற்று எல்லா மாணவர்களும் தேர்ச்சி அடைந்த மாணவர்களாக ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பீங்க. தேர்ச்சி அடைந்த அனைத்து மாணவர்களுக்குமே நம்மளுடைய தமிழ்ஸ்டோர் சேனலின் சார்பாக வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த அட்மிஷன் உங்களுக்கு நல்ல ஒரு அட்மிஷனாக கண்டிப்பாக இருக்கும்னு சொல்கிறது என்னுடைய வாழ்த்துக்களோட சேர்ந்த விஷயம். சரி, இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்தாச்சு, அதனுடைய கட் ஆஃப் இம்பாக்ட் அனலைசிஸ். எதனுடைய கட் ஆஃப் இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கட் ஆஃப் இம்பாக்ட் அனலைசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறது. ஸோ இது வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வருடம் வந்து கட் ஆஃப் சற்று ஒரு மூன்று அல்லது நான்கு மதிப்பெண் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறலாம் இருக்குது அப்படின்றத நான் ஒரு சின்ன அனலைஸ் தான் சொல்ல போகிறேன். இது ஒன்றும் ரொம்ப பெருசாக ரொம்ப டீப்பாக நான் சொல்லலை, ஒரு மேலோட்டமாக, ஏன்னா நமக்கு இன்னும் சிபிஎஸ்சி ரிசல்ட்டும் வரல. ஸோ அதெல்லாம் வந்தால் தான் இன்னும் கொஞ்சம் நமக்கு இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிய வரும். இப்போ வந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் சற்று குறைவாக இருக்கிறது உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயரை பார்க்கும்பொழுது இந்த வருடம் வந்து 93.76% வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்திருக்கு. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் சற்று அதிகம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கெமிஸ்ட்ரியிலேயே வந்து பார்த்திங்கன்னா 2000 மாணவர்களுக்கு மேலே 100% வந்து மதிப்பெண் எடுத்திருக்காங்க. மேக்ஸ்லேயும் அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் எடுத்திருக்காங்க. ஸோ 100% அப்படின்னு சொல்கிறது அதாவது 500 மதிப்பெண்கள், 600 எடுக்கிறதுக்கு உண்டான அந்த மதிப்பெண், 600 இது டோட்டல். ஆனால் சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கும்போது அந்த சப்ஜெக்டில் சென்டம் வந்து எடுத்திருக்காங்கன்றது தான் உண்மை. 590 அந்த ரேஞ்சில் கிட்டத்தட்ட 600 மாணவர்கள் எடுத்திருக்காங்க. ஸோ இது பாருங்கள், 590 வந்து 10 மார்க் தான் குறைவு 600க்கு. இந்த 590 எடுத்திருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எடுத்திருக்காங்க. 580க்கு மேலே 4500 மாணவர்கள், 4481 மாணவர்கள்கிட்ட எடுத்திருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 561 to 600 இந்த ரேஞ்சுக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30,000 மாணவர்கள்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயந்தான் முக்கியம், ஏன்னா அதிக மாணவர்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 550 அந்த ரேஞ்சுக்குள்ளே. ஸோ இந்த 550க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 30,000 மாணவர்கள்கிட்ட இருக்காங்கன்னா இந்த 30,000 மாணவர்கள் 550 to 30,000 மாணவர்கள்னு சொன்னேன். அப்படியே இதே கேட்டகரியில் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 550 அந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 180 கட் ஆஃப் கிட்ட எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மதிப்பெண் 550 எடுத்த மாணவர்கள் லாஸ்ட் இயர் 180 கட் ஆஃப் வந்தது. அந்த 180 கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ரேங்க்கில் முடிஞ்சது, 28,000 ரேங்க், அது கிட்டத்தட்ட 28,000 ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட வந்திருந்தாங்க. அப்போது கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த 28,000 சொல்கிறது இன்ஜினியரிங் மட்டும்தான் 28,000 சொன்னேன். ஆனால் இங்கே ஓவராலாக சேர்த்து எல்லா குரூப்புமே, அதாவது காமர்ஸ் குரூப்புமே சேர்த்து எல்லா குரூப்புமே சேர்த்து நீங்கள் 30,000 தான் வந்திருக்கேன் அந்த அந்த கேட்டகரியில். அந்த 30,000 பேரும் இன்ஜினியரிங் போவாங்களா இந்த வருடம்னா நிச்சயமாக இருக்காது. அதில் ஒரு பாதிக்கு பாதி வெளியில் போயிடுவாங்க. ஸோ மீதி பேர் ஒரு 15,000 நம்ம கணக்கில் எடுத்தோம், அந்த 15,000 மாணவர்கள் தான் இன்ஜினியரிங் அட்மிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த 550 அந்த மதிப்பெண் கட் ஆஃபில். 550 மதிப்பெண் எடுத்தவர்கள் 180 கட் ஆஃப்க்குள்ளே வர்றது அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்போ வந்து பாருங்கள், 28,000 கிட்டத்தட்ட 30,000 கிட்ட வந்தாச்சு லாஸ்ட் இயர், இந்த வருடம் 15,000 தான் வருது அப்படின்னு சொன்னால் இப்போ கட் ஆஃப் என்ன ஆகும் இந்த இடத்துல? அப்போ குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இது வந்து 3 to 4 மதிப்பெண்கள். உதாரணமாக நம்ம சொல்லப்போனால் லாஸ்ட் இயர் வந்து 190 எடுத்தவங்க எந்த கோர்ஸ் எடுத்தாங்களோ அதே கோர்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த வருடம் வந்து 185, 184, 186 அந்த ரேஞ்சுக்கிட்ட எடுத்தால் தான் அந்த கோர்ஸ் எடும். அப்போ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் சற்று குறைவாக இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்ல வர விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும். இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்றுலேருந்தே நமக்கு ஒரு அப்டேட் நான் சொல்ல வர்றது, நேற்றுலேருந்தே 20ஆம் தேதி என்ன ரிசல்ட் வந்த நேற்றுலேருந்தே இன்ஜினியரிங் உண்டான அட்மிஷன் அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட அப்ளை பண்ணவங்க 2000-3000 மேற்பட்ட மாணவர்கள் நேற்று மட்டுமே அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னமும் வந்து கண்டினியூவாக நீங்கள் அப்ளை பண்ணணும், நமக்கு டைம் இருக்குது. யாரால இன்னும் அப்ளை பண்ணலையோ இன்ஜினியரிங் அட்மிஷனை போடுங்க. சார் நான் இன்ஜினியரிங் படிக்க மாட்டேன், அப்போ நான் என்ன வெயிட் பண்ணலாமா அப்படின்னா அந்த மாதிரி வெயிட் பண்ணாதீங்க, அப்ளிகேஷன் போட்டு வைங்க, தவறில்லை. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அட்மிஷன் எப்படி வருது என்னன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். அதே போல் ஆர்ட்ஸ் காலேஜுக்குரிய அட்மிஷன் நமக்கு 27ஆம் தேதியிலேருந்து அது கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. 27ஆம் தேதியிலேருந்து அதுக்குரிய ஆர்ட்ஸ் காலேஜ் அப்ளிகேஷன் வந்துடும், அதையும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு நம்ம July 15-17ஆம் தேதி கிட்ட வரைக்கும் நமக்கு டைம் இருக்கும். ஸோ ஆர்ட்ஸ் குரூப் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களும் சரி, இன்ஜினியரிங் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த பீரியட்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். சார் இல்லை சார், நான் இது ரெண்டுமே படிக்க மாட்டேன், நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்க போகிறேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் எதுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னா அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சுக்காதீங்க. நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க படிங்க, தவறு கிடையாது. எம்பிபிஎஸ்க்காக நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, அப்ளை பண்ணியிருப்பீங்க, நீட்டுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க, அதெல்லாம் படிங்க.
பேர்லலாம் நீங்கள் நிச்சயமாக இன்ஜினியரிங்க்கு படிக்கணும்னா படிக்கிறீங்களோ இல்லையோ அப்ளை பண்ணி வைங்க, அது சேஃப். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். அடுத்தடுத்த அட்மிஷன் தொடர்பான விஷயங்கள், எங்கெங்கே எப்போ அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, என்ன டேட்டில் கொடுக்குறாங்கிற விஷயங்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். தவறாமல் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.